ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஃபி ஆர்கானிக் வில்லேஜ் ஃபுட். பந்தல் வகை காய்களான கோவக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், பாகற்காய் இதெல்லாம் வந்து இயற்கை முறையில் ஜீரோ பட்ஜெட்டில் அதுவும் லாபகரமாக நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டோன்னா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி விளக்குகிறார் திரு கருப்பையா அவர்கள், கன்னிவாடி பகுதியை சேர்ந்தவர். அவரை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. இயற்கை வழியில வந்து என்ன மாதிரி காய்கறிகள் வந்து நீங்க இப்போ பயிர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது சொல்லுங்க. என் பேர் ஆர் கருப்பையா. கசவனம்பட்டி கிராமம், கரட்டுப்பட்டி. இந்த கரட்டுப்பட்டியில் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து பரம்பரையா எங்க பாட்டன், எங்க அப்பா, நான், அப்ப நாங்க வந்து ஆதி காலத்துல வந்து படிப்பறிவு இல்லாத போதே இயற்கையில பண்ணினாங்க. ஆனா அது மற்றவங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் காலத்துலேயும் இன்னும் விஞ்ஞான காலத்துலேயும் இதை வந்து ஏன்னு சொன்னால் அதில் இப்போ ரசாயனத்தில் போனோடனே ஏகப்பட்ட பாதிப்புகளை கொடுத்துச்சு. ரசாயன மருந்துகள் வாங்கும்போது அதிகமான காசுக போகுது, ஆனால் இயற்கைக்கு வரும்போது காசு ரொம்ப நம்ம கம்மி. நம்மகிட்ட இருக்குது மாடு இருக்குது, அந்த மாட்டில் இருக்க சாணத்துலேருந்து கோமியத்துலேருந்து பால்லேருந்து எல்லாமே நமக்கு யூஸ் ஆகுது இந்த மருந்தடிக்க. அதே சாப்பிட்ற சாப்பாட்டில் எல்லாமே வெள்ளைப்பூடு, பெருங்காயம், இஞ்சி இதுகளை வச்சு பயன்படுத்தினாவே நமக்கு காட்டில் இருக்க மருந்தை பயன்படுத்துகிறோம். அதே நம்ம வேலியில் இருக்குது வேப்பந்தலை, மலை வேப்பந்தலை நொச்சி இச்சி இந்த தலைகளை இடித்து இது பண்ணும் போதே நமக்கு காசு கம்மியாகுது. அப்போ எப்படி பார்த்தாலும் விவசாயிக்கு வந்து நமக்கு வருமானம் வந்து பற்றாக்குறை, அந்த பற்றாக்குறையை நீக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி போகணும்னா இது வந்து நம்ம மனிதனுக்கு நல்லது, நம்ம நிலத்துக்கு நல்லது, மற்ற நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு உடலுக்கு எந்த ஒரு கேடும் இல்லை. இதை கிட்டத்தட்ட நானும் ஒரு 10-20 வருஷம் ட்ரைன் பண்ணிட்டேன். இது மற்றவர்களுக்கு இல்லாட்டியும் கூட என்னுடைய வருமானங்களையும் இதுகளையும் பார்க்கும்போது செலவு குறைக்கிறதுக்கு இதான் வந்து ரொம்ப இதாக இருக்குது. நல்ல வருமானம் வரும். இப்போ எனக்கு இப்போ 5 ரூபா கூட போட்டு தர ஒரு கிலோவுக்கு, மற்றவர்களுக்கு 5 ரூபான்னு போட்டால் நம்ம 20 ரூபான்னு போட்டு கொடுக்குறாங்க. அப்போ காய் என்னென்ன காய் நல்லா இருக்கு. வேற என்ன? பாவை போடுவோங்க. பாவை போடுவோம், பந்தல் போடுறோம், அடுத்தபடி வெறுங்காட்டிலையும் போடுறோம். தண்ணி மழை இல்லாத காரணம். ஐயா இப்போ இந்த பந்தல் கொடி காய்கள் இருக்கு இல்லையா, இதுல இயற்கை முறையில பண்றதுல நல்ல சாகுபடி கிடைக்குது, நல்ல வருமானமும் இருக்குன்னு சொல்றீங்க. ஒருவேளை இத இயற்கையா பண்ணணும்னு நினைக்கிற விவசாயிகள் வந்து எந்த அளவுக்கு வந்து இதுக்கு வந்து முதலீடு பண்ணணும், எந்த அளவுக்கு அவங்களுக்கு வருமானம் ஒரு மாசத்துல கிடைக்கணும்? ஒரு இதுல எதுவுமே முதலீடு பண்ணுங்கிற அவசியமே இல்லைங்க. அதாவது எல்லா விவசாயிகிட்டையும் ஆடு மாடு இருக்கு, அந்த சாணத்துக்குள்ளவே நம்ம வந்து இக்க வச்சு நல்லா போட்டு இக்க வச்சு அள்ளி போட்டுட்டு இன்னைக்கு இயற்கைக்குன்னா இன்னைக்கு இயற்கைன்னா மற்றவர்களுக்கு செய்ய முடியாதுங்க. இன்னைக்கு கன்னிவேலில் பாண்டியன் பேங்குக்கு பக்கத்துலேயே இயற்கை விவசாயம்னு சொல்லி ராஜகுமாருங்கிற பையன் அந்த இருக்க இயற்கை நமக்கு தேவையான மருந்துகளை இயற்கை பொருளை கொடுக்குறாரு கம்மியான ரேட்டுக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா படைப்புழுவுலேருந்து இப்போ மக்காச்சோளம், பருத்திக்கெல்லாம் படைப்புழுவுள்ள எல்லாமே ரசாயனத்தை அடித்து போன வருஷம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. நான் இயற்கைக்கு தன்னால் வரேன். அதாவது அந்த ரசாயனம் அடித்தும் பிரயோஜனம் இல்லை, ஆனால் இயற்கைக்கு அடித்தா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் சூப்பராக இருக்குது. நான் வந்து சொந்தமாகவே செய்கிறேன், அது செய்யறதுக்கு எல்லாருனாலே முடியாது, அதே ரிஸ்க் எடுத்து செய்ய மாட்டாங்க. நமக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம், நம்ம வாங்கிக்கலாம் கம்மியான காசு. இல்லை இப்போ எனக்கு என்னன்னா இந்த கொடிக்கு எல்லாம் எவ்வளோ செலவாகும்? இந்த அதான் இந்த கொடிக்கு வந்து செலவுங்கிறது எதுவுமே இல்லை. என்னைய பொறுத்தளவில் நம்மகிட்ட இருக்கு பால், நம்மகிட்ட இருக்கு தயிர், மோர், இந்த மாதிரி பஞ்சகாவியம்னு அந்த இளஞ்செடியிலேருந்து கொடுத்துறோம். அடுத்த அப்படி மேலே வந்தோடனே என்ன வரும், பச்சை மிளகாய், இஞ்சி, வெள்ளைப்பூடு, பெருங்காயம் இதை நல்லா ஊரல் போட்டு ஒரு அடிக்கிறோம். அப்புறம் மோர்கரசல் இந்த மாதிரி நம்மளே இதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம என்ன மனிதன் சாப்பிட்றோமோ அதே வந்து நமக்கு இதுக்கு கொடுத்தாவே ஓரளவு இதாக கண்ட்ரோல் ஆகுது. ஆமாங்க. அதாவது அடியில் குலை தயார் பண்ணி அப்போ நாங்கள் வந்து ஒரு ஈரோட்டுக்கு போனோம். நம்ம மாதிரி அவரும் ஒரு விவசாயி பண்ணியிருந்தார். மலைப்பயிர், அதாவது மலைப்பயிர்னா கடுகு, சீரகம், நம்மளதில் இந்த குல விதக்கை, கொடி வகை இதுகளெல்லாம் விதைச்சி விட்டு
நல்ல முறையில் நல்லா பூ பூக்கிற தருணத்தில் அப்படியே காம்பு அடிச்சு அப்படியே மண்ணோட மண்ணா முடிச்சாச்சு. இல்லை இப்போ அதை பாரு கட்டி வச்சுருக்கேன், அதுக்கு எதுவுமே நான் அடி உரம் போட மாட்டேன். அதே போதும், கிட்டத்தட்ட ஒரு 5 டன் எருவு போட்ட மாதிரி. ஆனால் செலவு எவ்வளவோ 500 ரூபா அவ்வளோதான். அதே நம்ம எருவை வாங்கினோம்னா இன்னைக்கு ஒரு லோடு 2000 ரூபான்னா 5 லோடு 10 லோடு ஆச்சு, இன்னைக்கு 10,000 ரூபா ஆச்சு. அப்போ 10,000 நமக்கு அதிகம், அதை குறைக்கிறதுக்குதே விவசாயி நமக்கு 9,000 ரூபா நமக்கு லாபம் வருதுங்களா? ஆமாம். அதான் இது இப்போ என்ன விலைக்கு போகுது? இது வந்து இன்னைக்கு வந்து ஒட்டையத்தரத்தில் 15 ரூபான்னு போகுதுங்க. இது நம்ம இயற்கையாக போட்டு கொடுக்கும் போது 5 ரூபா சேர்த்து கொடுக்குறாங்க. இதுக்கு உண்மையாக சான்றிதழ் நம்ம ரசாயனம் பண்ணாமல் பண்ணி கொடுக்குறது நல்லாவே இருக்குங்க. இது இப்போ எவ்வளோ ஏக்கர் சார்? இது சும்மா ஒரு 1/2 ஏக்கர் தாங்க. தண்ணி இல்லை, தினத்தில் உள்ள தண்ணிக்காக ஒரு 1/2 ஏக்கர் மட்டும் பண்ணியிருக்கான். இப்போ இந்த பந்தல் காய்கறிகளுக்கு தண்ணி ஜாஸ்தி தேவைப்படும்? அதாவது 3 நாளைக்கு ஒரு தடவை காப்புக்கு வந்த உடனே 3 நாளைக்கு காப்புக்கு வந்த பிறகு அதுக்கு முன்னாடி ஒரு 5 நாளைக்கு ஒரு தடவை. 5 நாளைக்கு நீங்கள் எப்படி இப்போ தண்ணிக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க? கிணறு இருக்குங்க. கிணறுலேருந்து நீங்கள் கிணறுல பைப்பு போட்டுருக்கான். ஐயா, இப்போது இயற்கை காய்கறிகளுக்கும் செயற்கை காய்கறிகளுக்கும் பொதுவாகவே வந்து டேஸ்ட்டு வந்து வித்தியாசப்படும்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் தோட்டத்தில் விளைய வைக்கிற காய்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் வரவேற்பு எப்படி இருக்குது? டேஸ்ட்டை பற்றி எப்படி சொல்கிறாங்க? உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுங்கள். கண்டிப்பாக. அதாவது இதில் ஒரு மனம், ஃபஸ்ட்டு பச்சை காயிலே ஒரு மனம் வரும். காரணம் என்னென்னா ரசாயனத்தில் வந்து மனம் வராது. இதில் நம்ம பெருங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, இந்த மாதிரி தயிர், பால் இதுகள்லாம் சேரும்போது அந்த காயிலே ஒரு மனம் வருது. அப்போ நம்மளுடைய அதை சமைச்சு அந்த சமைச்சு கொதி வரையிலே அந்த மனம், அந்த மனம் வீட்டிலே போகிறேன். அதை சாப்பிடையில் நம்ம சாப்பிட்றவங்களுக்கு வருதோ இல்லையோ பக்கத்து வீட்டுக்கு கண்டிப்பாக அந்த மனம் வரும். அப்போ ஆதி காலத்தில் மண்சட்டி சமையலில் சாப்பிட்டு அகப்பு போட்டு சாப்பிட்டது, மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டது மாதிரி ஊருக்கே தெரியுங்களா? ஆனால் இன்னைக்கு தெரியாது. ஆனால் அந்த இயற்கையை சாப்பிடும்போது பக்கத்து வீட்டுக்கு கண்டிப்பாக அதனுடைய பெருமை தெரியும். ஐயா, இப்போ இயற்கை விவசாயம் பண்ண வர்ற இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரையாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவதுங்க இன்னைக்கு எல்லாருமே மாறுபட்டு திரும்ப வராங்க. ஆமாம். அதாவது நம்ம எது எது நல்லதுன்னு போயிட்டு இருந்தோம், ரிவர்ஸில் எல்லாமே நம்ம திரும்பி வந்து இயற்கைக்கு தன்னால் வரோம். நம்ம யாரும் சொல்லி வர்றதை காட்டில் சிறுதானியமே சாப்பிடக்கூடாதுன்னு போன காலத்தை விட்டு இப்போ சிறுதானியத்தை மாதிரி எல்லாம் சாப்பிட ஆரம்பித்தோம். மாட்டுச்சாணம் இல்லாமல் விவசாயம் பண்ணால் இன்னைக்கு மாட்டுச்சாணம், புண்ணாக்கு இந்த மாதிரி ஐட்டத்துக்கு வந்துட்டான். அப்போ விவசாயிகளே வந்து அந்த ரசாயனத்தை போட்டு போட்டு பூமியில் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சு அவங்களா இயற்கைக்கு அவங்களுக்கு தெரியாமல் இயற்கைக்கு மாறி வந்துக்கிட்டுக்காக அவங்கள வளரவுகளையும் வந்து நம்மளும் உறுதுணையாணுன்னு அவங்களுக்கு எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறான். கண்டிப்பாக வந்து இதே காலங்கள் இன்னும் ஒரு 5 வருஷத்தில் எல்லாமே இயற்கைக்கு இது வந்துடுவோம். அது இது இது அரசாங்கம் சொல்லியோ மற்றவர்கள் சொல்லியோ விஞ்ஞானி சொல்லியெல்லாம் வர்றதில்லை. இயற்கையாகவே மனிதனாக மாறி திரும்ப இயற்கைக்கு வந்துட்டோம். இப்போ ஐயா, இவ்வளோ நேரம் எங்களுக்காக உங்களோட தோட்டத்தை பற்றி நல்லா ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. இது பார்க்குற விவசாயிகளுக்கும் வந்து கண்டிப்பாக போய் சேரணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.